அண்மை செய்தி, சென்னையில் உதவி காவல் ஆய்வாளரை தாக்க முயன்ற நபரை தற்போது காவல்துறையினர் சுட்டுப்பிடித்திருக்கிறார்கள். கடந்த 20ஆம் தேதி வாகன தணிக்கையின் போது உதவி ஆய்வாளர் மீது தாக்குதல் நடத்த முற்பட்டிருக்கிறார். ஐநாவரத்தைச் சேர்ந்த உதவி ஆய்வாளரை தாக்க முயன்ற அந்த நபரை காவல்துறையினர் சுட்டுப்பிடித்திருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் அன்பரசன் இணைகிறார், அவரோடு பேசலாம். அன்பரசன், இப்போ கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த ரவுடி யாரு சுட்டு பிடித்திருக்கிறார்கள், என்ன நடந்தது சம்பவத்தன்று? நிச்சயமாக காயத்ரி, அயனாவரம் பகுதியில் வாகன தணிக்கையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த காவல் உதவி ஆய்வாளர் சங்கர் என்பவரை இரும்பு ராடால் தாக்கி தப்பிச் சென்ற 3 மர்ம நபர்கள் வந்து சென்னையில ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. இந்த நிலையில்தான் அந்த உதவி ஆய்வாளர் தாக்கி தப்பிச் சென்ற மர்ம நபர்களை பிடிப்பதற்காக அயனாவரம் காவல் உதவி ஆய்வாளர் தலைமையில ஒரு தனிப்படை அமைக்கப்பட்டது. இந்த நிலையில் அந்த 3 பேருமே யாருன்னு சொல்லிட்டு தெரிய வந்திருக்குது. குறிப்பா பாத்தீங்கன்னா அயனாவரம் பகுதியைச் சேர்ந்த சூர்யா என்கிற பெண்டு சூர்யா, அஜித், கௌதம் என்ற 3 பேர் தான் காவல் உதவி ஆய்வாளர் தாக்கிவிட்டு தப்பிச் சென்றது தெரிய வந்தது. இதனையடுத்து அந்த கௌதம் மற்றும் அஜித்தை வந்து போலீசார் வந்து ஏற்கனவே கைது செய்திருந்தார்கள். இந்த நிலையில்தான் இந்த கௌதம் பெண்டு சூர்யா என்ற நபர் வந்து திருவள்ளூர் மாவட்டத்தில் பதுங்கியிருப்பது தெரிய வந்தது. அந்த திருவள்ளூர் மாவட்டத்திற்கு தனிப்படை போலீசார் சென்று அந்த பெண்டு சூர்யாவை காவல் நிலையம் அழைத்து அயனாவரம் அழைத்து கொண்டு வரும்போது அயனாவரம் ஆர்டிஓ அலுவலகம் மீது தனக்கு சிறுநீதி வருவதாகவும் கூறி காவலர்களிடம் கூறி வண்டியை நிறுத்தி அவர் பாதுவையில் சென்றிருக்கார். அப்போது அந்த பகுதியில் மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்துக்கொண்டு காவலர்களை இவர் துரத்திருக்கிறார். மேலும் 2 காவலர்களை இவர் கத்தியால் தாக்கியிருக்கிறார். அப்போது அங்கிருந்த பெண் காவலர் மீனா என்பவர் முட்டுக்கு கீழே அந்த பெண்டு சூர்யாவை சுட்டு அந்த குற்றவாளியை பிடித்திருக்கிறார்கள். இந்த விபத்தில் வந்து 2 காவலர்கள் காயமடைந்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் துப்பாக்கியால் சுட்டு பிடிக்கப்பட்ட அந்த பெண்டு சூர்யாவை தற்போது கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் அனுமதித்திருக்கிறார்கள். இந்த சம்பவம் குறித்து போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் காயத்ரி. நன்றி அன்பரசன் விவரங்களை வழங்கியமைக்காக. அருந்ததியின்